ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய அஞ்சு விதமான தானியங்கள் சேர்த்த அட்டகாசமான பொங்கல். இந்த பொங்கலுக்கு ஹெல்தியான முறையில இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பிபி சுகர்னு பலவிதமான நோயால பாதிக்கப்பட்ட எல்லாருமே தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா பக்குவமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாய்ரா ஆஷிக். இப்ப பெரும்பாலும் எல்லாரும் குக்கர்ல தான் பொங்கல் வைக்கிறாங்க. சோ நான் குக்கர்லயே எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். குக்கர் இல்லாம பானையில செய்யறது எப்படி அப்படின்றதையும் சொல்றேன். இந்த பொங்கல் நம்ம சிறுதானிய கலந்து செய்ய போறோம்னு சொன்னோம் இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா வரகு. அடுத்து நம்ம சேர்க்க போறது சாம. இது எல்லாமே பாக்குறதுக்கு சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அடுத்து நம்ம சேர்க்க போறது குதிரைவாளி. இது எல்லாமே இந்த அளவு தான் போடணும்னு கிடையாது. ஒரு டம்பர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது எல்லாத்தையுமே கலந்து போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமா திணை சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இது கூட நம்ம அரிசி சேர்க்க போறோம். எல்லாமே நம்ம சிறுதானியங்களா சேர்த்தோம். இது மட்டும் நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம். சிறுதானியத்தை நாமளா சமைச்சு கொடுத்தோம்னா யாரும் பெருசா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கப்போ எதுல நீங்க நாமளா அளப்பீங்களோ அதுல இந்த மாதிரி நீங்க கலந்து சேர்த்து அளந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வரகுல மட்டும் பொங்கல் வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு திணையில பொங்கல் வச்சா பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கலந்து சேர்த்து செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு எல்லாத்தையுமே அரிசி எல்லாத்தையுமே அளந்து சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வறுத்த பாசிப்பருப்பு சேர்க்க போறோம். அதாவது சிறுபருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பா இதை நம்ம வறுத்து தான் சேர்க்கணும். அப்பதான் பொங்கலுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி பருப்பை ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல மூணு முறை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு இதை நம்ம எடுத்து வந்துடலாம். இப்ப இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்க போறோம். எந்த டம்ளரால அரிசி பருப்பெல்லாம் நம்ம அளந்தோமோ அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்காம தண்ணி மட்டுமே சேர்த்து கூட செய்யலாங்க. ஆனா பால் சேர்த்து செய்யும் போது பொங்கலுடைய சுவை கூடுதலா இருக்கும். சோ நான் பால் சேர்த்திருக்கேன். கூடவே அதே டம்ளரால மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே பொங்கலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க. பொதுவா நம்ம ஒரு டம்ளர் அளவு அரிசி, அரை டம்ளர் அளவுக்கு பருப்புக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைப்போம். ஆனா இதுல நம்ம சிறுதானியம் சேர்த்திருக்கனால தண்ணி வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது. சோ நான் வந்து மூணு டம்ளர் அளவு தண்ணி, ஒரு டம்ளர் பால், மொத்தமா நாலு டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கோம். இப்ப கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்ப நம்ம குக்கர் மூடி போட்டு இதை நம்ம மிதமான தீயில வச்சு ரெண்டு விசில் போல விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. பொங்கல் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும்னா நீங்கள் இன்னொரு விசில் கூட விட்டுக்கலாம். ஆனால் இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம சின்னதாக ஒரு தட்கா பேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவரும் மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கையளவு முந்திரியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிதமான தீயில வச்சு கரைஞ்சிடாத மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணும். அதே நேரத்தில் நிறமும் மாறிடக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். நெய், முந்திரி பருப்பு, மிளகு சீரகம்லாம் நல்லா பொங்கலில் கலந்து வர்றது மாதிரி அடியோடு இந்த மாதிரி பெரட்டி விட்டு கலந்து விட்டுக்கலாம். ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற மாதிரி போல் ஷேப்பில் வேணும்னா ஒரு கப்பில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டு அதில் நம்ம பொங்கலை ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி வாழை இலையில் கவுத்தோன்னா ரொம்ப அழகாக ஷேப்பாக கிடைக்கும். கூட சாம்பாரோ சட்னியோ வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க சிறுதானியத்துல தான் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கனால குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியா ஆரோக்கியமா நோய் நொடி இல்லாம வாழணும்னா அதுக்கு நம்ம சிறுதானியங்களை உணவுல அதிகமா சேர்க்கணும். சோ அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. சோ எப்பவும் ஒரே மாதிரி பொங்கல் செய்யாம சிறுதானியங்கள் சேர்த்து இந்த மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. நன்றி.